மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியை ஜெனீஃபாவை கத்தியால் குத்திய ஆராய்ச்சி மாணவர் கைது செய்யப்பட்டார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதழியல் மற்றும் விஞ்ஞான தகவல் துறையின் தலைவராக பணியாற்றி வருபவர் ஜெனீஃபா செல்வின் இவரிடம் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவரும் முன்னாள் விருந்தினர் விரிவுரையாளருமான ஜோதிமுருகன் வேலை கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை தனது அறையில் இருந்த ஜெனீஃபா செல்வினை காண வந்த ஜோதிமுருகன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது வாக்குவாதம் முற்றவே ஜெனீஃபா செல்வினை ஜோதிமுருகன் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார் பேராசிரியையின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மாணவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சம்பவத்தில் ஈடுபட்ட ஜோதிமுருகனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் காவலர்களின் முதற்கட்ட விசாரணையில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுவதாக பொய் சொல்லி ஜோதிமுருகன் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவரின் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் தெரியவரவே அவர் ஜெனிஃபா செல்வினிடம் அடிக்கடி வேலை கேட்டு இடையூறு செய்ததாகவும் தெரியவந்துள்ளது காயம்பட்ட பேராசிரியை மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் ஜோதி முருகன் என்கிறவர் வந்து அவங்களை வந்து கத்தியால தாக்கி இருக்கிறாரு என்ன காரணம்னு கேட்கும் பொழுது நேற்றைய தினம் வந்து அதாவது தற்காலிக விரிவுரையாளர் வேலைக்காக ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இவருக்கு வேலை வந்து இவர் கேட்டு கேட்டு வந்து இவங்களை வற்புறுத்தி இருக்கிறாரு பட் அவங்களால வந்து இவருக்கு வேலை கொடுக்க முடியல அந்த கோபத்தில் இந்த செயலை அவர் செய்திருக்கிறாரு